41. புனித லோயோலா இஞ்ஞாசியார். ஸ்பெயின் நாட்டில் உள்ள லோயோலாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1491 ஆண்டு அக்டோபர் மாதம் 21 நாள் பிறந்தார் இஞ்ஞாசியார். இராணுவ கல்லூரியில் கல்வி பயின்ற இஞ்ஞாசியார் கிபி 1517 ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்து சிறந்த போர் வீரராக பணியாற்றினார். கிபி 1521 ஆண்டு மே மாதம் 20 நாள் பிரெஞ்சு படைக்கு எதிராக நடந்த போரில் தன் காலில் காயம்பட்ட இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையில் புனிதர்களின் நூல்களை வாசித்த இஞ்ஞாசியார் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப புனித மரியன்னை குழந்தை இயேசுவுடன் இவருக்கு காட்சியளித்து ஆசீரளித்தார். ஆண்டவர் இயேசுவினை விசுவசித்து அவரது பணியினை செய்ய விரும்பிய இவர் மன்ரேசா குகையில் கிபி 1522 ஆண்டு முதல் 1523 ஆண்டு வரை தியானம் செய்து ஆண்டவரோடு இணைந்தார். புனித பூமிக்கு பயணம் மேற்கொண்ட இஞ்ஞாசியார் பாரிஸ் சென்று தத்துவியல் மற்றும் இறையியலில் பட்டம் பெற்றார். ஆண்டவர் இயேசுவின் பணிக்காக கிபி 1534 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் இயேசு சபையினை துவங்கிய இஞ்ஞாசியார் கிபி 1556 ஆண்டு ஜூலை 31 நாள் விண்ணகமடைந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை ஏழைகளுக்கு அறிவித்து ஏழைகள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட இஞ்ஞாசியாரை திருத்தந்தை 15 கிரகோரியார் கிபி 1622 ஆண்டு மார்ச் மாதம் 21 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இயேசு சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம்.